இப்போ வந்து எதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, பிவிசி பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடு கட்டும்போது இந்த பைப்பில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க வாட்டர் லைனுக்கு. அதை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். பிவிசி அப்படின்னா பாலிவினைல் குளோரைடு. இது வந்து சின்ன பைப்பெலாம் பார்த்திங்கன்னா 15 kg 10 kg அந்த மாதிரி கிடைக்கும். இந்த பைப்லாம் பார்த்திங்கன்னா 15 kg 10 kg போட்டுருது இல்லை. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஸ்கொயர் சென்டிமீட்டரில் 15 kg அளவுக்கு வந்து ப்ரெஷரை வந்து வெயிட் வந்து தாங்கும் அப்படின்றத அதை வந்து கொடுத்துருப்பாங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா 15 kg பைப் வந்து கொஞ்சம் மொத்தமாக இருக்கும். அடுத்து 10 kg பைப்புன்றது கொஞ்சம் மெலிசாக இருக்கும். ஏதாவது கன்சல்ட்டில் போடுறோம், பூமி கடியில் பறித்து போடுறோம் அப்படிங்கும்போது 15 kg பைப் வந்து போட்டுக்கலாம். இது வந்து சின்ன பைப்பில் தான் கிடைக்கும். இப்போ 4-inch பைப்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா 15 kg அந்த மாதிரிலாம் கிடைக்காது. அதுக்கெலாம் பார்த்திங்கன்னா 6 kg 4 kg அந்த வெரைட்டியில் கிடைக்கும். 6 kg பைப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கொஞ்சம் மொத்தமாக இருக்கும், அது வந்து கன்சல்ட்டில் போட்டுக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 kg பைப்லாம் ஓப்பன் லைன் அடிக்கும்போது யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. பிவிசி பைப்பில் வந்து எல்லாமே அளவு எப்படி சொல்லுவாங்கன்னா, ஒரு லென்த் அப்படிம்பாங்க. ஒரு லென்த்துக்கு வந்து 20 அடி. எல்லா சைஸ் பைப்புமே பார்த்திங்கன்னா ஒரு லென்த்து வந்து 20 அடி வந்துருக்கும். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கம்பெனி பைப்பு எல்லாம் ரீசைக்கிள் பைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கம்பெனி பைப்பு எல்லாமே பார்த்திங்கன்னா புது மெட்டீரியலில் யூஸ் பண்ணி ரெடி பண்ணதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதெல்லாம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதேமாதிரி ரீசைக்கிள் பைப் அப்படின்றது என்னென்னா, பழைய பிளாஸ்டிக் இதெல்லாம் போட்டு ரீசைக்கிள் பண்ணக்கூடிய அந்த பிளாஸ்டிக் மெட்டீரியல், பிவிசி மெட்டீரியல்லாம் போட்டு அது கூட வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுக்காக சில கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணி ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அதெல்லாம் வந்து ஒரு சில இடத்துக்கு தான் வந்து கரெக்டாக இருக்கும். ஆனால் புதுசாக வீடு கட்டும்போது அந்த மாதிரி பைப்பெலாம் வாங்கி யூஸ் பண்ணும்போது சீக்கிரமாக வந்து உடஞ்சிரும், மக்கி போயிடும், அந்த மாதிரிலாம் ஆகும். அந்த மாதிரி புதுசாக வீடு கட்டும்போது என்ன பண்ணணும்னா, கம்பெனி பைப்பு தான் வாங்கி வந்து அதிகமாக யூஸ் பண்ணணும். என்னென்ன சைஸ்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். 1 1/2, 1.5, 2, 2.5, 3, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 4 inch, 5 inch, 6 inch, 7 inch இந்த மாதிரிலாம் இருக்குது. சின்ன சைஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா வாட்டர் லைன் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 1 1/2, 2, 2.5 இதெல்லாம் பார்த்திங்கன்னா வேஸ்ட் லைனில் யூஸ் பண்ணுவாங்க. 4 inch பார்த்திங்கன்னா செப்டி டேங்கு, அதுக்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க அதிகமாக. இதேமாதிரி பார்த்தோம்னா 5 inch, 6 inch, 7 inch பார்த்திங்கன்னா கேசிங் பைப் அப்படின்னு சொல்லுவாங்க. போர் போடும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2 லென்த்து கேசிங் பைப் வந்து இறக்குவாங்க, அதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஒரு சில இடத்துல வந்து வென்டிலேஷன் காற்றோட்டத்துக்காகவும் இந்த பைப் வந்து யூஸ் பண்ணுறாங்க.